this TV, enlightening the thirsty. Unidam tungum malagi, unnagan pudiye uravil, immayum badiye seivai. Amma undan nanbinile arulvai emakku adaikalame. ஆண்டவரே நான் போற்றிடுவேன் என்றும் ஆண்டவரே நான் போற்றிடுவேன் ஆண்டவரே நான் போற்றிடுவேன் என்றும் ஆண்டவரே நான் போற்றிடுவேன் ஆண்டவரே நான் போற்றிடுவேன் என்றும் அவர் புகழை நானும் பாடிடுவேன் ஆண்டவரே நான் போற்றிடுவேன் என்றும் அவர் புகழை நானும் பாடிடுவேன் என் ஆன்மா அவரில் பெருமை கொள்ளும் என் ஆன்மா அவரில் பெருமை கொள்ளும் எளியவர் இதை கேட்டு மகிழ்வாராக எளியவர் இதை கேட்டு மகிழ்வாராக ஆண்டவரே நான் போற்றிடுவேன் என்றும் ஆண்டவரே நான் போற்றிடுவேன் ஆண்டவரே நான் போற்றிடுவேன் என்றும் ஆண்டவரே நான் போற்றிடுவேன் ஆண்டவரே நம்பி வாழ்வோரை சுற்றி ஆண்டவர் தூதர் என்றும் காத்திடுவார் ஆண்டவரே நம்பி வாழ்வோரை சுற்றி ஆண்டவர் தூதர் என்றும் காத்திடுவார் ஆண்டவர் எவ்வளவு இனியவரே ஆண்டவர் எவ்வளவு இனியவரே என்று சுவைத்து பாருங்கள் சுவைத்து பாருங்கள் ஆண்டவர் எவ்வளவோ இனியவரே என்று ஆண்டவரே நான் போற்றிடுவேன் என்றும் ஆண்டவரே நான் போற்றிடுவேன் ஆண்டவரே நான் போற்றிடுவேன் என்றும் ஆண்டவரே நான் போற்றிடுவேன்
பரிசுத்த ஆவியே என் ஆன்மாவின் ஆன்மாவே உம்மை ஆராதனை செய்கின்றேன் இறைவா ஆராதனை செய்கின்றேன் ஓ பரிசுத்த ஆவியே என் ஆன்மாவின் ஆன்மாவே உம்மை ஆராதனை செய்கின்றேன் இறைவா ஆராதனை செய்கின்றேன் பரிசுத்த பரமதேவி நற்கருணையில் வீற்றிருக்கும் ஆண்டவரே பரிசுத்த பரமதேவி நற்கருணையில் வீற்றிருக்கும் ஆண்டவரே உம்மை இருகரம் குவித்து சிரம் தாழ்த்தி ஆராதிக்கிறேன் உம்மை இருகரம் குவித்து சிரம் தாழ்த்தி ஆராதிக்கிறேன் ஆண்டவராகிய இயேசுவே ஆண்டவராகிய இயேசுவே எல்லாவற்றிற்கும் மேலாக எல்லாவற்றிற்கும் மேலாக உன் கடவுளாகிய ஆண்டவரை உன் கடவுளாகிய ஆண்டவரை நேசிப்பாயாக நேசிப்பாயாக அவ்வாறே அவ்வாறே உன்னை போல் உன் அயலானையும் உன்னை போல் அயலானையும் நேசிப்பாயாக நேசிப்பாயாக என்ற உயர்ந்த கட்டளையை கொடுத்திருக்கிறே உயர்ந்த கட்டளையை கொடுத்திருக்கின்ற ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் உம்மை விட நாங்கள் உம்மை விட மேலாக மேலாக அயலாரை விட மேலாக அயலாரை விட மேலாக இந்த உலக படைப்புகளை இந்த உலக படைப்புகளை உலக செல்வங்களை உலக செல்வங்களை அதிகம் நேசிக்கிறோம் அதிகம் நேசிக்கிறோம் எங்கள் உயிரை விட எங்கள் உயிரை விட எங்கள் செல்வத்தை எங்கள் செல்வத்தை நாங்கள் நேசிக்கிறோம் நாங்கள் நேசிக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் உயிரை விட எங்கள் உயிரை விட இந்த உலகத்தில் எங்களுக்கு கிடைக்கிற இந்த உலகத்தில் எங்களுக்கு கிடைக்கிற சிற்றின்பத்தை தேடுகிறோம் சிற்றின்பத்தை தேடுகிறோம் உயிரையே இழக்கின்றோம் உயிரையே இழக்கின்றோம் ஆண்டவரே ஆண்டவரே உன் செல்வம் எங்கே இருக்கிறதோ உன் செல்வம் எங்கே இருக்கிறதோ அங்கே உன் இதயமும் இருக்கிறது என்று அங்கே உன் இதயமும் இருக்கிறது கூறுகிறீர் கூறுகிறீர் ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் நாங்கள் உம்மிடத்தில் இருக்க உம்மிடத்தில் இருக்க உம்மோடு இருக்க உம்மோடு இருக்க உமது பிரசன்னத்தில் மட்டுமே வாழ உமது
பிரசன்னத்தில் மட்டுமே வாழ. உம்மையே மேலான செல்வமாக. உம்மையே மேலான செல்வமாக. கருதுகிறோம். கருதுகிறோம். ஆண்டவரே. ஆண்டவரே. பல வேளைகளில். பல வேளைகளில். நாங்கள் இந்த சோதனைக்கு உள்ளாகிறோம். நாங்கள் இந்த சோதனைக்கு உள்ளாகிறோம். என்னை விட பணத்தையும். என்னை விட பணத்தையும். அயலாரை விட செல்வத்தையும். அயலாரை விட செல்வத்தையும். படைத்த கடவுளாகிய உம்மை விட பணத்தையும். படைத்த கடவுளாகிய உம்மை விட. அன்பு செய்கிற சோதனைக்கு. அன்பு செய்கிற சோதனைக்கு. ஆளாகிறேன். ஆளாகிறேன். ஆண்டவரே. ஆண்டவரே. இத்தகைய சோதனையிலிருந்து. இத்தகைய சோதனையிலிருந்து. என்னை விடுவித்தருளும். என்னை விடுவித்தருளும். நீரே. நீரே. என்னை படைத்தவர். என்னை படைத்தவர். நீரே என்னை உண்டாக்கியவர். நீரே என்னை உண்டாக்கியவர். நீரே எனக்கு உயிரை கொடுத்தவர். நீரே எனக்கு உயிரை கொடுத்தவர். எல்லாவற்றிற்கும் மேலாக. எல்லாவற்றிற்கும் மேலாக. உம்மையே நேசிக்க. உம்மையே நேசிக்க. வரம் தாரும். வரம் தாரும். இறையவனே என் வழி துணை நீ இறஞ்சிடும் ஏழையில் வாழ்க 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 இறையவனே என் வழி துணை நீ இறஞ்சிடும் ஏழையில் வாழ்க வாழ்க திசை தெரியாத மரக்களம் போல திருந்திடும் வாழ்வுணதொளி காண திசை தெரியாத மரக்களம் போல திருந்திடும் வாழ்வு உணதொளி காண களங்கரை தீபம் எனக்கு கலங்கரை தீபம் எனக்கு நீயாவாய் நலம் தரும் வாண உணவெனவாராய் இறையவனே என் வழி துணை நீ இறஞ்சிடும் ஏழையில் வாழ்க 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 ஈக வழியாகி ஆக ஒளியாவாய் பகைமையை நீக்கி புது உறவாவாய் ஈக வழியாகி ஆக ஒளியாவாய் பகைமையை நீக்கி புது உறவாவாய் தகுதியில்லாத எளியனை தேடி தகுதியில்லாத எளியனை தேடி எமதுள்ளம் வாழ இறைவனே வாராய் இறையவனே என் வழி துணை நீ இறஞ்சிடும் ஏழையில் வாழ்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே 1839 அமெரிக்க ஐக்கிய நாட்டில் ராக்ஃபெல்லர் என்ற ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை சிறு வயதிலேயே மிகவும் சுறுசுறுப்பாக மிக கெட்டிக்காரத்தனமாக வளர்ந்து வாழ்ந்து வந்தது.
முப்பதாவது வயதுல ஆயில் ரிஃபைனரி கார்பரேஷன் எண்ணெய் சுத்திகரிப்பு கூட்டமைப்பை ஏற்படுத்தினார். அதில் அந்த நேரத்தில் அவருடைய பங்கீடு ஏறக்குறைய 20 விழுக்காடு, மொத்த பணத்தில் 20 விழுக்காடு இவருடைய பணம் இருந்தது. 13 ஆண்டுகளில் அமெரிக்க ஐக்கிய நாட்டில் இருந்த எல்லா ஆலை சுத்திகரிப்புகளுக்கும் இவர் சொந்தக்காரரானார். 43 வயதில் இவர் உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரன், பெரிய பணக்காரன் 43 வயதில் அறிவிக்கப்பட்டான். எக்கனாமிக் டைம்ஸ் என்ற ஒரு இதழ் ஆய்வு செய்து இவர்தான் உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரன், கோடீஸ்வரன் என்று அறிவித்தது. அதன் பிறகு இவருக்கு சரியாக இரவு நேரத்தில் தூக்கம் வருவதில்லை. எப்பொழுது பார்த்தாலும் ஒரு விதமான கவலை, அங்கலாய்ப்பு, தன்னுடைய பணம் தன்னை விட்டு போய்விடுமோ என்ற ஒரு அச்சம். அதனால் திடீரென்று தன்னுடைய தொழில் நஷ்டத்தில் மூழ்கிவிட்டால் என்ன செய்வது என்ற கவலை. பாருங்க, கோடீஸ்வரன், உலகத்திலேயே முதல் பெரிய பணக்காரன், அவனுக்கு தூக்கம் வரவில்லை. ஏனென்றால் அவனுடைய பணமெல்லாம் திவாலாகிவிடும், அவனுடைய கம்பெனி மூழ்கிவிடும் என்ற அச்சத்திலேயே இரவு நேரத்திலே தூங்காமல் பல நாட்கள் செலவிட்டார். அதன் பிறகு தனது சிறப்பு மருத்துவர், ஸ்பெஷல் டாக்டர், அவரிடத்தில் ஆலோசனை நடத்தினார். அவர் தூக்க மாத்திரை கொடுத்தார். தூங்குவதற்கான என்ன செய்தா தூக்கம் வரும், கவலையை போக்க என்ன செய்யலாம் என்றெல்லாம் பல வழிகளை சொல்லிக் கொடுத்தார். எதுவும் எடுபடவில்லை. அவருக்கு தூக்கம் வருவதே இல்லை. பகல்லையும் தூக்கம் வரல, இரவு நேரத்திலும் தூங்க முடியவில்லை. படுக்கையில் படுத்திருப்பார், புரளுவார், திரும்ப எழுந்து உட்காருவார். இரவு முழுவதும் ஈசி சேரில் உட்கார்ந்துக்கிட்டே இருப்பார். நாலாவட்டத்தில் அவர் உடல் மெலிந்து ஒரு கட்டத்தில் உளவியலாரும் மருத்துவர்களும் அவருக்கு ஒரு ஆலோசனை கொடுத்தார்கள். Either your money or your life. உங்க பணம் வேண்டுமா, உங்க வாழ்வு உயிர் வேண்டுமா, எதை பாதுகாத்து கொள்ள நீர் விரும்புகிறீர்? உயிர் வேண்டுமென்றால் இந்த பணத்தை நீங்கள் செலவிட வேண்டும், பிறருக்காக செலவிட வேண்டும். அல்லது உங்களுக்கு பணம் வேண்டுமென்றால் நீங்கள் உயிரை இழக்க வேண்டியிருக்கும். அதை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா உளவியல் ரீதியா அவருக்கு எடுத்து கூறினார்கள். அவர் ஒரு முடிவுக்கு வந்தார், எனக்கு என் உயிர்தான் வேண்டும். அப்படியானால் ராக்ஃபெல்லர் ஃபவுண்டேஷன் என்று சொல்லி ஒரு இயக்கத்தை ஆரம்பிங்க. அதாவது பிறருக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு அறக்கட்டளையை ஆரம்பியுங்கள் என்று சொன்னார்கள். அது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பரவாயில்ல, நான் அறக்கட்டளை ஆரம்பிக்கிறேன். எதற்காக அறக்கட்டளை? தீராத வியாதிகளை கண்டுபிடிக்கிற ஆராய்ச்சியாளர்களுக்கு, விஞ்ஞானிகளுக்கு, மருத்துவ ஆய்வாளர்களுக்கு உதவி செய்தல். அந்த ஆராய்ச்சிக்கு எவ்வளோ செலவாகும்,
அந்த செலவுக்கு இவர்கள் உதவி செய்ய இந்த அறக்கட்டளை முன் வந்தது. அந்த அறக்கட்டளை முதன் முதலிலே தொழுநோய்க்கான மருந்தை கண்டுபிடித்தது. அதே போலவே பல தீராத நோய்களுக்கான மருந்து ஊசி மருந்தை கண்டுபிடித்தது. டிபி டியூபர்குலோசிஸுக்கான மருந்தை கண்டுபிடித்தது. அதற்கெல்லாம் அறிவியலாருக்கு பல பல்கலைக்கழகங்களில ஆராய்ச்சி கூடங்களில ஆய்வு செய்கிற முனைவர்களுக்கு பொருளுதவி கொடுத்து அவர்கள் ஆராய்ச்சி செய்ய ஊக்குவித்ததின் பலனாக பல மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டன. எப்பொழுது இந்த செய்தி இவருக்கு வருகிறதோ அப்பொழுதெல்லாம் மகிழ்ச்சி அடைவார். டிபிக்கான மருந்தை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, நம்முடைய அறக்கட்டளை செய்த உதவியால இந்த மருந்து கண்டுபிடித்திருக்கிறார்கள். அந்த செய்தி வர 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 ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தார். பணத்தை இருக்க பற்றி கொண்டு ஒரு ஜல்லி காசு கூட யாருக்கும் கொடுக்காமல் இருந்த நேரத்தில் அவருக்கு கவலை, என் பணம் என்னை விட்டு போய்விடும், நான் ஒரு நாள் ஏழையாகி விடுவேன் என்று அஞ்சி நடுங்கினார். ஆனால் இப்பொழுது தானே பலிய வந்து இந்த அறக்கட்டளை ஆரம்பித்து பணத்தை அதிகமாக உதவி செய்ய ஆரம்பித்தார். அவர் கொடுக்க கொடுக்க அவருக்கு இன்னும் அதிகம் செல்வம் வந்தது. ஏனென்றால் இந்த மருந்துகளை எல்லாம் கண்டுபிடிக்கின்ற போது அதற்குரிய உரிமம் ஒரு தொகை இவருக்கும் வர ஆரம்பித்தது. அதனால இன்னும் அதிக செல்வம் பழுகியது. இவர் மனசுல மகிழ்ச்சி நிறைந்திருந்தது. என்னுடைய பணம் போய்விடும் என்ற அச்சம் நீங்கியது. 43 வயதில் மரணத்தின் வாயிலில் நின்றார். அப்பொழுதுதான் இந்த அறக்கட்டளையை ஆரம்பித்தார். எப்பொழுது பணத்தை பகிர்ந்து கொடுக்க ஆரம்பித்தாரோ அதிலிருந்து அவருடைய வாழ்வில் ஆரோக்கியம் உடல் நலம் திரும்ப அவருக்கு கிடைத்தது. 43 வயதில் சாக வேண்டியவர் 83 வயது வரை இன்னும் 40 ஆண்டுகள் வாழ்ந்தார். டாக்டருங்க கைவிட்டுட்டாங்க, பிழைக்கிறது கஷ்டங்க, இனிமே முடியாதுங்க, நீங்க உயிர் வாழ்வது அரிது என்று சொன்னார்கள். ஆனால் இப்பொழுது அந்த முடிவை எடுத்தார். Either life or money. பணமா வாழ்க்கையா? வாழ விரும்புகிறீர்களா அல்லது பணத்தை வைத்துக் கொண்டு சாக விரும்புகிறீர்களா? நல்ல முடிவை எடுத்தார். பணத்தை கொடுத்தார், பணம் திரும்ப வந்தது. பணத்தை பகிர்ந்து கொடுத்தார், வாழ்விலிருந்த வீணான அச்சம் பயம் கலக்கம் தீர்ந்தது, மகிழ்ச்சி அவர் வாழ்வில் வந்தது. ஒரு கட்டத்தில் அவருடைய ஜீரண உறுப்பு எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டது என்றால் எந்த உணவையும் சாப்பிட முடியவில்லை, தாய் பால் மட்டுமே அருந்தலாம் என்று மருத்துவர் சொல்லிவிட்டார்கள். தாய்ப்பால், இதற்காக ஊரில் உள்ள தாய்மார்களிடத்தில் பாலை விலை கொடுத்து வாங்கினார்கள். எவ்வளவு பேர் கொடுப்பாங்க? இது ஏறக்குறைய 1879 ஆண்டில், அந்த காலத்தில் தாய்மார்கள் இயற்கையா பாலை குழந்தைகளுக்கு ஊட்டினார்கள். இப்பொழுது அந்த பாலை விலை கொடுத்து வாங்கி அதை இவருக்கு 3 வேளையும் கொடுத்தார்கள். பணக்காரன் எது வேணாலும் வாங்கலாம், ஆனாலும் எத்தனை நாளைக்கு அதிலே உயிர் வாழ்ந்தார். அதன் பிறகு எப்பொழுது பணத்தை பற்றிய கவலையை கைவிட்டாரோ அப்பொழுதே அவருக்கு வாழ்வு மலர்ந்தது. இன்றைய நற்செய்தியில ஆண்டவராகிய இயேசு அழகாக சொல்லுகிறார்,
எச்சரிக்கையாய் இருங்கள். மிகுதியான உடமைகளை கொண்டிருப்பதால் ஒருவருக்கு வாழ்வு வந்துவிடாது. மிகுதியான உடமைகளை கொண்டிருப்பதால் ஒருவருக்கு வாழ்வு வந்துவிடாது. பணம் இருக்கிறது என்பதால் ஒரு நீண்ட காலம் சுகமான வாழ்வு வாழ்ந்து விடுவார் என்று நினைப்பது தவறு. பணம் உயிரை கொடுக்காது, பணம் வாழ்வை நீட்டி கொடுக்காது. அந்த பணத்தை பகிர்ந்து கொடுக்கும் போதுதான் அது நமக்கு வாழ்வை தரும். எனவே கடவுள் முன்னிலையில் செல்வம் இல்லாதவராக தமக்காகவே செல்வம் சேர்ப்பவர், இப்படிதான் அவர்கள் அழிந்து போவார்கள். ஆம், இயேசு பணத்தை சம்பாதிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லல. கஷ்டப்பட்டு உழையுங்க, சம்பாதியுங்க, சேகரியுங்க வேண்டான்னு சொல்லல. இயேசு சேமித்து வையுங்க, அதுவும் ஆண்டவர் வேணான்னு சொல்லல. உழைத்து பணத்தை சம்பாதியுங்கள், அதை சேமித்து வையுங்கள். ஆனா எல்லாவற்றையும் உங்களுக்காகவே செலவு செய்து கொள்ளாதீர்கள். அதில் ஒரு பகுதியை கடவுளுக்கு அயலானுக்கு பகிர்ந்து கொடுக்கும் போது அந்த பணமானது உங்களை பற்றி கொள்வதில்லை, நீங்களும் பணத்தை பற்றி கொள்ள மாட்டீர்கள். அந்த பணத்தோடு இறுக்கி நம்மை பிணைத்து கொள்ளாமல் பணத்தை இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவுகின்ற அந்த மேலான மனம் இருந்தால் வாழ்வு வந்துவிடும். அன்பான ஆண்டவரே, பணத்தை கஷ்டப்பட்டு எனக்காக, என் குடும்பத்துக்காக, என் உறவினருக்காக, ஏழைகளுக்காக சம்பாதிக்க சொல்லுகிறேன். ஆண்டவரே, சம்பாதிப்பதில் பெரும் பகுதியை நான் மட்டுமே செலவழிப்பதை தான் நீர் விரும்பவில்லை. நான் உழைத்தேன், என்னுடைய பணம் எனக்காக நான் செலவழிக்கிறேன். நான் சம்பாதிச்சத நான் செலவு செய்து அழிப்பேன் என்ற ஒரு தவறான மனநிலை எங்களுக்கு இருக்கிறது. ஆண்டவரே, நாங்கள் சம்பாதிப்பது எல்லாம் எங்களுக்கு சொந்தமானது அல்ல, நீர் கொடுத்தவை. எம்மிடம் இருக்கின்ற ஒவ்வொரு காசும் நீர் எங்களுக்கு கொடுத்த பிச்சை. ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த மண்ணக செல்வத்தை எனக்கு மட்டும் அல்லாமல் என் குடும்பத்தாருக்கும், அயலாருக்கும், தேவையில் உழல்வோருக்கும் நான் செலவிடுகின்ற போது எனக்கு வீணான கவலை இல்லை, எனக்கு பணப்பற்று இல்லை, அல்லது பணம் என்னை பற்றி கொள்ள நான் அனுமதிப்பதில்லை. அந்த பணத்தை எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு உரிமை, ஒரு சுதந்திரம் எனக்கு தாரும். ஆண்டவரே, இந்த பணத்தை உம்மை விட அதிகமாக, என்னை விட அதிகமாக, அயலாரை விட அதிகமாக நேசிக்கின்ற பாவத்திலிருந்து என்னை காப்பாற்றும் ஆண்டவரே. ஆமேன். தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம், பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுவேன், புதிய நியம முறைகள் வருக புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக,
நான் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வேற்றியார்ப்பும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சமபூழ்ச்சி என்றுமே ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள். உம் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. எனக்காக பிறந்தீர், எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், மீண்டும் வருவீரே. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று ஆண்டின் பொது காலம் 29 ஞாயிறு திங்கட்கிழமை சிறப்பிக்கிறோம். இன்று லூர்து தொலைக்காட்சிக்கு உபயம் செய்கின்ற திருமதி மோனி கடைக்கலாம் மற்றும் ரயோனியன் பங்கு மக்களுக்காக உபயம் செய்யப்படுகிறது. நல்லா குரூப் ஆஃப் கம்பெனி தொழில் வளர்ச்சி அடையவும் நன்றியாகவும் உபயம் செய்யப்படுகிறது. திருவாண்டார் கோவில் புனித சூசேப்பர் மேல்நிலை பள்ளி வளர்ச்சிக்காகவும் அதன் குடும்பத்தாருடைய நலனுக்காகவும் உபயம் செய்யப்படுகிறது. சாய்ஸ் பியூட்டி ஸ்டூடியோ தொழில் வளர்ச்சியடையும் நன்றியாக உபயம் செய்யப்படுகிறது. சென்ட் ஜோசப் நைட்டி ஹவுஸ் நன்றியாகவும் தொழில் வளர்ச்சியடையும் உபயம் செய்யப்படுகிறது. பசில் மேரி குளோரி மேரி ஃபிலோமின் நன்றியாகவும் கருத்து நிறைவேறவும் உபயம் செய்யப்படுகிறது. இன்று ராம் ராஜா ராஜா சிங் ஹாஜி வீதி பகுதியிலே வாழ்கிற மக்களுக்காக பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. அமலோற்பம் மேல்நிலைப் பள்ளி லூர்து தொலைக்காட்சியினர் நன்றியாக பலி ஒப்புக் கொடுக்கின்றனர். யோகி ஜான் ராஜா பிறந்த நாள் நன்றியாக உடல்நலக்காகவும் பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. சகாயமேரி என்ற
சரோஜா ஆன்மா சாந்தி அடைய பலியொப்பு கொடுக்கப்படுகிறது. கிளமன் ஜோசப் கட்சிராயர் நன்றியாக திருப்பலி ஒப்புக் கொடுக்கின்றார்கள். திருப்பலி ஒப்புக் கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு நமது பாவங்களை நினைத்து மன வருந்தி மன்னிப்பு கேட்போம். வானக தந்தையே, நீர் படைத்த பொருட்களை நாங்கள் பயன்படுத்த எங்களிடம் இதை ஒப்படைத்திருக்கிறீர். ஆனால் உம்மை விட இந்த பொருட்களை மனக செல்வங்களை நாங்கள் அதிகம் அன்பு செய்தோம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். அன்பான ஆண்டவரே இயேசுவே, நீரே ஒப்பற்ற செல்வம். உமது அன்பு உமது அருள் எங்களுக்கு விலை மதிக்கப்படாத செல்வமாக இருக்கிறது. அதை பொருட்டாக கருதாமல் அழிந்து போகிற பூச்சி அரித்து விடுகிற பணத்தையும் செல்வத்தையும் நாடுகிறோம். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தூய ஆவியானவரே, எங்களுடைய உள்ளங்களை மேலே எழுப்புகிறவரே, எங்களுடைய உள்ளம் இந்த மன்னக செல்வங்களிலே புதைந்திருக்கிறது. நீர் இவைகளை விடுவித்து மேலே எழுப்பும் ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஜெபிப்போமாக. கண்ணின் கருவிழி போல் எங்களை காத்து வரும் இறைவா, உம் அடைக்கலம் தேடி ஓம் திருமுன்னிலையில் மகிழ்ச்சியுடன் கூடி வந்துள்ளோம். நீர் எங்களுக்கு தரும் செய்திக்கு திறந்த மனதுடன் செவிமடுக்கவும், நீர் எங்களுக்கு விடுக்கும் அழைப்பை தாராள உள்ளத்துடன் ஏற்று சோர்வின்றி பணியாற்றவும். அருள் வீராக எங்களாண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். முதல் வாசகம். நம்பிக்கை கொண்டிருக்கும் நாமும் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் என கருதப்படுவோம். திருத்தூதர் பவுல் ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 4 திருவசனங்கள் 20-25 முடிய. சகோதர சகோதரிகளே, கடவுளின் வாக்குறுதியை பற்றி அபிரகாம் ஐயப்படவே இல்லை. நம்பிக்கையில் அவர் மேலும் வலுப்பெற்றார், கடவுளை பெருமைப்படுத்தினார். தாம் வாக்களித்ததை கடவுள் செய்ய வல்லவர் என்பதை அவர் உறுதியாய் அறிந்திருந்தார். ஆகவே அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார். நீதியாக கருதினார் என்று எழுதியுள்ளது அவரை மட்டும் குறிக்கவில்லை, நம்மையும் குறிக்கின்றது. இறந்த நம் ஆண்டவர் இயேசுவை உயிர்த்தெழ செய்தவர் மீது நம்பிக்கை கொண்டிருக்கும் நாமம் அவ்வாறே கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் என கருதப்படுவோம். நம் குற்றங்களுக்காக சாகுமாறு கடவுள் இயேசுவை ஒப்புவித்தார். நம்மை தமக்கு ஏற்புடையவர்களாக்குமாறு அவரை உயிர்த்தெழ செய்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. தம் மக்களே தேடி வந்த இஸ்ரேலின் ஆண்டவரை போற்றிடுவோம். தம் மக்களே தேடி வந்த இஸ்ரேலின் ஆண்டவரை போற்றிடுவோம். தந்துய இறைவாக்கினர் வாயினால் தொடக்கம் முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமை உடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார். பல்லவி. தம் மக்களே தேடி வந்த இஸ்ரேலின் ஆண்டவரை போற்றிடுவோ. நம் பகைவரிடம் இருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்தும் நம்மை மீட்பார். அவர் நம்மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையும்
நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவரிட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். பல்லவி தம் மக்களே தேடி வந்த இஸ்ரவேலின் ஆண்டவரை போற்றிடுவோம். இவ்வாறு நம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாள் எல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். பல்லவி தம் மக்களை தேடி வந்த இஸ்ரவேலின் ஆண்டவரை போற்றிடுவோம். விண்ணரசு அவர்களுக்கு உரியது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அக்காலத்தில் கூட்டத்தில் இருந்த ஒருவர் இயேசுவிடம், போதகரே, சொத்தை என்னோடு பங்கிட்டுக் கொள்ளுமாறு என் சகோதரருக்கு சொல்லும் என்றார். இயேசு அந்த ஆளை நோக்கி, என்னை உங்களுக்கு நடுவராகவோ பாகம் பிரிப்பவராகவோ அமர்த்தியவர் யார் என்று கேட்டார். பின்பு அவர் அவர்களை நோக்கி, எவ்வகை பேராசைக்கும் இடம் கூடாதவாறு எச்சரிக்கையாய் இருங்கள். மிகுதியான உடைமைகளை கொண்டிருப்பதால் ஒருவருக்கு வாழ்வு வந்துவிடாது என்றார். அவர்களுக்கு அவர் ஓர் உவமையை சொன்னார். செல்வனாயிருந்த ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அவன், நான் என்ன செய்வேன், என் விளை பொருட்களை சேர்த்து வைக்க இடமில்லையே என்று எண்ணினான். ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து இன்னும் பெரிதாக கட்டுவேன், அங்கு என் தானியத்தையும் பொருட்களையும் சேர்த்து வைப்பேன். பின்பு என் நெஞ்சமே உனக்கு பல்லாண்டுகளுக்கு வேண்டிய பல்வகை பொருட்கள் வைக்கப்பட்டுள்ளன, நீ ஓய்விடு, உண்டு குடித்து மகிழ்ச்சியில் திளைத்திடு என சொல்வேன் என்று தனக்குள் கூறிக்கொண்டான். ஆனால் கடவுள் அவனிடம், அறிவியலியே, இன்றிரவே உன் உயிர் உன்னை விட்டு பிரிந்துவிடும், அப்பொழுது நீ சேர்த்து வைத்தவை யாருடையவையாகும் என்று கேட்டார். கடவுள் முன்னிலையில் செல்வம் இல்லாதவராய் தமக்காகவே செல்வம் சேர்ப்பவர் இத்தகையோரே. இது கிறிஸ்து இன்று நமக்கு வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, உம்மை போற்றுகிறோம். ஏனெனில் உமது அருள் பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, உம்மை போற்றுகிறோம். ஏனெனில் உமது அருள் பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம்.
திராட்சை கொடியும் மனித உழைப்பும் தந்த இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. சகோதரிகளே, சகோதரர்களே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல பிதாவாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பழி ஏற்றுக்கொள்வாராக. அருள் வழங்கும் இறைவா, நாங்கள் எங்களுக்காக வாழாமல் உமக்காகவே வாழ வேண்டுமென திருவுளமானீர். இக்காணிக்கைகளில் எங்களுடைய முழுமையான அர்ப்பணத்தின் அடையாளமாய் இருப்பனவாக. இவற்றை நீர் ஏற்று எங்களை உமது அருளால் தூய்மைப்படுத்தி நாங்கள் தகுந்த முறையில் இம்மறை நிகழ்ச்சியை கொண்டாட அருள் வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம் நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. தூயவரான தந்தையே, உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியாகும். உம்மை மகிமைப்படுத்துவது உண்மையிலே நீதியாகும். ஏனெனில் நீர் ஒருவரே உயிருள்ள மெய்யான கடவுள். காலங்களுக்கெல்லாம் முன்னதாகவே இருக்கின்றீர். அணுக முடியாத ஒளியில் வாழ்கின்ற நீர் என்றென்றும் நிலைத்திருக்கிறீர். நீர் ஒருவரே நல்லவர். உயிரின் ஊற்றாகிய நீர் யாவற்றையும் படைத்து படைப்புகளை நலன்களால் நிறைத்து உமது ஒளியின் மாட்சியால் மக்களை மகிழ்விக்க திருவுளமானீர். ஆகவே வானதூதர் அணியணியாகவும் திருமுன்னின்று இரவும் பகலும் உமக்கு ஊழியம் புரிகின்றனர். உமது திருமுகத்தின் மாண்பினை கண்டு மகிழ்ந்து உமை இடையறாது புகழ்கின்றனர். அவர்களோடு நாங்களும் எங்களோடு பூவுலக படைப்புகள் அனைத்தும் உமது திருப்பெயரை அக்களிப்புடன் புகழ்ந்து பாடுவதாவது. உலகின் தேவனாகிய ஆண்டவர் வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, தூயவரான தந்தையே, உம்மை புகழ்கின்றோம். ஏனெனில் நீர் மாண்பு மிக்கவர். உமது ஞானமும் பேரன்பும் விளங்க அனைத்தையும் செய்தருளினீர். மனிதராகிய எங்களை உமது சாயலாக படைத்து படைத்தவராகிய உமக்கே நாங்கள் பணிபுரியவும் படைப்புகளை எல்லாம் ஆண்டு நடத்தவும் உலகம் அனைத்தையும் எங்கள் பொறுப்பில் ஒப்படைத்தீர். கீழ்ப்படியாமையால் நாங்கள் உமது நட்புறவை இழந்த போதிலும் நீர் எங்களை சாவின் அழிவுக்கு விட்டுவிடவில்லை. ஏனெனில் தேடுவோர் யாவரும் உம்மை கண்டடைய நீர் இரக்கத்துடன் துணை புரிந்தீர். மேலும் எங்களோடு உடன்படிக்கை செய்து கொள்ள பன்முறை முன் வந்தீர். மீட்பினை எதிர்பார்க்க இறைவாக்கினர் வாயிலாக எங்களுக்கு இயம்பினீர். தூயவரான தந்தையே, காலம் நிறைவுற்ற போது முத ஒரே பேரான திருமகனை மீட்பராக அனுப்பும் அளவுக்கு
நீர் எங்களை அன்பு செய்தீர். அவர் தூய ஆவியால் கன்னிமரியாளிடம் உடலெடுத்து மனிதராக பிறந்து பாவம் தவிர மற்ற அனைத்திலும் எங்களைப் போல் வாழ்ந்தார். ஏழைகளுக்கு ஈடேற்றம், சிறைப்பட்டோருக்கு விடுதலை, துயருற்றோருக்கு மகிழ்ச்சி என்று நற்செய்தி கூறினார். உமது திட்டத்தை நிறைவேற்ற தம்மை தாமே சாவுக்கு கையளித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர் செழுந்து சாவை அழித்து புது வாழ்வு தந்தார். தந்தையே, நாங்கள் இனிமேல் எங்களுக்காக வாழாமல் எங்களுக்காக இறந்து உயிர்த்த அவருக்காகவே வாழும் பொருட்டு விசுவசிப்போராகிய எங்கள் மீது தூய ஆவியை உம்மிடமிருந்து முதற் கொடையாக அனுப்பினார். இவ்வாறு அவரது அலுவலை தூய ஆவி இவ்வுலகில் தொடர்ந்து நடத்தி புனிதமாக்கும் பணியை நிறைவேற்றி வருகிறார். ஆகவே இறைவா, அதே தூய ஆவி இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிலையான உடன்படிக்கையாக எங்களுக்கு விட்டு சென்ற இந்த மாண்புமிக்க திருப்பலியை நாங்கள் நிறைவேற்றுமாறு இக்காணிக்கைகள் அவரது உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுவனாக. ஏனெனில் தூயவரான தந்தையே, என்றும் உம்மால் அவர் மகிமை பெற வேண்டிய நேரம் வந்ததும் உலகிலிருந்த தம்மவர் மேல் அன்பு கூர்ந்த அவர் இறுதி வரையும் அன்பு கூர்ந்து அவர்களோடு உணவு அருந்துகையில் அப்பத்தை எடுத்து வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே திராட்சை ரசம் நிறைந்த கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே இறைவா, எங்கள் மீட்பின் நினைவை இப்பொழுது கொண்டாடும் நாங்கள் கிறிஸ்து இறந்ததையும் பாதாளங்களில் இறங்கினதையும் நினைவு கூறுகின்றோம். அவர் உயிர்த்ததையும் உமது வலப்பக்கத்திற்கு எழுந்ததையும் அறிக்கையிடுகிறோம். மாட்சியுடன் அவர் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் உமக்கு உகந்ததும் உலகிற்கெல்லாம் மீட்பளிப்பதுமான பலியாக அவருடைய திருவுடலையும் இரத்தத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். இறைவா, உமது திருச்சபைக்காக நீரை ஏற்பாடு செய்த இப்பலிப்பொருளை கண்ணோக்கியிருளும் இந்த ஒரே அப்பத்திலும் கிண்ணத்திலும் பங்கு பெறுகின்ற எல்லாரும் தூய ஆவியால் ஒரே உடலாக இணைக்க பெற்று உமது மாட்சியின் புகழுக்காக கிறிஸ்துவில் உயிருள்ள பலிப்பொருளாகுமாறு தயவாய் அருள் புரியும். இறைவா, இன்று யாருக்காக இப்பலியை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோமோ, இன்று உபயம் செய்பவர்கள் என நன்றி பலி ஒப்புக் கொடுக்கிறவர்கள், கருத்துகள் நிறைவேற ஜெபிக்கிறவர்கள் ஆகிய அனைவரையும் இப்பொழுது நினைவு கூர்ந்தருளும். உம் அடியாராகி எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோணி ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். இப்பலியை ஒப்புக் கொடுப்போரையும்
இங்கிருப்போர் அனைவரையும் உம் மக்கள் எல்லாரையும் நேர் மனத்தோடு உமை தேடி வரும் யாவரையும் நினைவு கூர்ந்தருளும். கிறிஸ்துவின் அமைதியில் இறந்தவர்களையும் இந்த திருப்பலியில் நினைவு கூறப்படும் ஆன்மாக்களையும் நினைவு கூர்ந்தருளும். இறந்தவர்களில் உம் மீது விசுவாசம் கொண்டவர்கள் யாரென நீர் ஒருவரே அறிவீர். அவர்கள் அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். இரக்கமுள்ள தந்தையே, இறைவனின் அன்னை புனிதமிக்க கன்னிமரியாள், அவரது கணவரான புனித சூசையப்பார், உம் அப்போஸ்தலர் புனிதர், இன்று நாங்கள் சிறப்பிக்கின்ற புனித எல்லாரியோன் ஆகிய அனைவருடனும் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்களும் விண்ணகத்தை உரிமையாக்கிக் கொள்ள அருள் புரியும். பாவத்தினாலும் சாவினாலும் வரும் அழிவிலிருந்து விடுதலை பெற்ற படைப்புகள் அனைத்தோடும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமது அரசில் உம்மை புகழ்ந்தேத்துவோம். அவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவருடைய வரையில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியின் ஒன்றை பெல் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்று தந்தவாறு வானக தந்தையை நோக்கி ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக, எங்கள் அணிதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும், எங்களுக்கு தின்மை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை சோதனையில் விழவிடாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசு வல்லமையும் ஆட்சியும் என்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு வாக்களித்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்து வழங்கும் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவனிடத்தில் நான் தகுதியற்றவன், ஆனால் வார்த்தையை மட்டும் சொல்லிருளும், எனது ஆன்மா குணமடையும். வாணக அப்பமே வர வேண்டும், இவையக உணவே வர வேண்டும், விண்ணக உறவை தர வேண்டும், நான் உன்னுடன் வாழும் வரம் வேண்டும்,
வாணக அப்பமே வர வேண்டும் இவைய உணவே வர வேண்டும் விண்ணக உறவை தர வேண்டும் நான் உன்னுடன் வாழும் வரம் வேண்டும் பொன்னும் பொருளும் நிலம் எல்லாம் பேரும் பெயரும் சீரும் சீரப்பெல்லாம் பொன்னும் பொருளும் நிலம் எல்லாம் பேரும் பெயரும் சீரும் சீரப்பெல்லாம் உன்னோடு உறவு இல்லை எனில் உன்னோடு உறவு இல்லை எனில் அதை பெற்றாலும் எனக்கு பயன் என்ன பயன் என்ன பயன் என்ன வாணக அப்பமே வர வேண்டும் இவையே உணவே வர வேண்டும் விண்ணக உறவை தர வேண்டும் நான் உன்னுடன் வாழும் வரம் வேண்டும் நற்கருணை மாலை இது இயேசுவின் உடல் இது இயேசுவின் இரத்தம் இது இயேசுவின் உடல் என்பதால் என் உடலில் வியாதி இல்லை என்னில் சோர்வில்லை இவை இயேசுவின் கண்கள் என்பதால் என் பார்வையில் பழுதில்லை இவை இயேசுவின் உதடும் நாவும் என்பதால் என் பேச்சில் பொய்யில்லை இவை இயேசுவின் கரங்கள் என்பதால் நான் கொடுப்பதில் மகிழ்விடுகிறேன் இவை இயேசுவின் கால்கள் என்பதால் நான் நன்மை செய்ய நடக்கின்றேன் இது இயேசுவின் சிந்தனை என்பதால் என் திட்டங்களில் தெளிவுள்ளது இது இயேசுவின் உள்மனம் என்பதால் எனது முடிவுகள் சரியானவை இது இயேசுவின் அடிமனம் என்பதால் என் குறைகளெல்லாம் குணமடைகின்றன இது இயேசுவின் இயல்பு என்பதால் நான் ஆவியானவரால் இயக்கப்படுகிறேன் ஆமென் நம்பிக்கை ஆண்டிற்கான மன்றாட்டு விண்ணுலக தந்தையே இந்த நம்பிக்கை ஆண்டில் எங்கள் நம்பிக்கையை உறுதிப்படுத்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும் தூய ஆவியாரே எங்கள் நம்பிக்கையை உயிருள்ளதாக்கும் மூவரு இறைவா இந்த நம்பிக்கையாண்டில் இல்லறத்தார் முதல் துறவரத்தார் வரை பெரியவர் முதல் சிறியவர் வரை நாங்கள் எல்லோரும் எங்கள் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் உலகிற்கு உப்பாக ஒளியாக வாழ்ந்து சிறந்த நற்செய்தியாளர்களாக திகழ விரும்புகின்றோம் தொடக்ககால கிறிஸ்தவர்களைப் போன்று வாழ்ந்து கிறிஸ்துவின் அன்பிற்கும் ஆற்றலுக்கும் சான்று பகரவும் நீதியும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்த புதிய உலகம் ஒன்றை உருவாக்கவும் ஆசைப்படுகின்றோம் எங்கள் எண்ணங்கள் ஈடேற எங்களை ஆசீர்வதியும் இந்த நம்பிக்கையாண்டில் இயேசுவை அதிகமாய் அறியவும் அனுபவிக்கவும் அறிவிக்கவும் அன்னை மரியாளின் பரிந்துரை பேசுதல் எங்களுக்கு துணை நிற்பதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமென் ஜெபிப்போமாக இறைவனாகிய ஆண்டவரே இந்த நற்கருணை கொண்டாட்டத்தில் அழியா வாழ்வின் முன் சுவையை எங்களுக்கு அளித்தீரே அந்த வாழ்வை முழுமையாக பெற்றுக்கொள்ள நாங்கள் இப்பொழுதே எங்கள் அன்றாட வாழ்வின் கடமைகளில் மகிழ்ச்சியோடு ஈடுபாடு கொண்டு தியாக உள்ளத்தோடு அவற்றை நிறைவேற்ற அருள்வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகிறோம் ஆமீன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்று மாலை திருப்பலிக்கு பிறகு விவிலிய பேருரைகள் நிகழ்த்தப்படும் இன்று 21ஆம் தேதி திங்கட்கிழமையிலிருந்து 26ஆம் தேதி சனிக்கிழமை வரை ஒவ்வொரு நாளும் மாலை திருப்பலிக்கு பிறகு இந்த விவிலிய வகுப்புகளை முனைவர் அருட்திரு ஏ மரிய செல்வம் அடிகளார் நடத்துவார்கள் இதில்
பலரும் கலந்து பயனடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஒவ்வொரு மாதமும் ஒரு வாரம் இப்படி சிறப்பு விவிலிய பேருரைகள் நிகழ்த்தப்படுகின்றன. இது உங்களுக்கு கிடைப்பதற்கரிய வாய்ப்பு. இதை நழுவ விடாமல் பயன்படுத்தி கொள்ள உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி. இடைவிடா சகாயமாதா இணையில்லா தேவ மாதா பவவினை தீர்ப்பார் பதங்குணை சேர்ப்பார் நிதம் துணை சேர்ப்பாயே. இடைவிடா சகாயமாதா இணையில்லா தேவ மாதா பவவினை தீர்ப்பார் பதமுனை சேர்ப்பார் நிதம் துணை சேர்ப்பாயே. ஆராத மண புண்ணை ஆற்றிடுவார் அன்னை தீராத துயர் தன்னை தீர்த்திடுவார். ஆராத மண புண்ணை ஆற்றிடுவார் அன்னை தீராத துயர் தன்னை தீர்த்திடுவார். மாறாத கொடுமை நீங்காத வறுமை தானாக என்றுமே மாற்றிடுவார் தானாக என்றுமே மாற்றிடுவார். இடைவிடா சகாயமாதா இணையில்லா தேவ மாதா பவவினை தீர்ப்பார் பதமுனை சேர்ப்பார் நிதம் துணை சேர்ப்பாயே. பக்தி ஐயாராதனை
வித்திசையும் புரிவோம். பாடலின் இரண்டு. உறவே மனிதம், உறவே புனிதம், உறவே உண்மை தெய்வம், உறவே உண்மை தெய்வம். மனங்கள் இணைய மலரும் எங்கும் இறைவன் ஆட்சியே, மண்ணில் நாம் எல்லாம் அதற்கு சாட்சியே. உறவே மனிதம், உறவே புனிதம். பிறக்கும்போது உலகில் நாமும் தேடி வந்ததென்ன? அன்பு செல்வம் அல்லவா? இறக்கும்போது இங்கிருந்து எடுத்து செல்வதென்ன? உறவு ஒன்றே அல்லவா? பிறக்கும்போது உலகில் நாமும் தேடி வந்ததென்ன? அன்பு செல்வம் அல்லவா? இறக்கும்போது இங்கிருந்து எடுத்து செல்வதென்ன? உறவு ஒன்றே அல்லவா? தன்னை வழங்கும் தியாகமாகவே தெய்வம் கண்களில் தெரியும் நேரிலே, பிறருக்காக ஆற்றும் பணியிலே, பிறப்பின் மேன்மை புரியும் போரிலே, வாழுவோம் அன்பிலே பண்பிலே, வளருவோம் உறவிலே மனித நிறைவிலே. உறவே மனிதம், உறவே புனிதம், உறவே உண்மை தெய்வம், உறவே உண்மை தெய்வம். ஏற்ற தாழ்வு அகற்றி வாழ்ந்தால் மகிழ்வே இல்லையா? எங்கும் வளமை இல்லையா? மக்கள் கைகள் இணைந்தால் ஆற்றல் பிறப்பதில்லையா? மாற்றம் நிகழ்வதில்லையா? ஏற்ற தாழ்வு அகற்றி வாழ்ந்தால் மகிழ்வே இல்லையா? எங்கும் வளமை இல்லையா? மக்கள் கைகள் இணைந்தால் ஆற்றல் பிறப்பதில்லையா? மாற்றம் நிகழ்வதில்லையா? அன்பு நீதி நெறியில் நிலைத்தான் ஆவின் குடும்பமாகவே சுவர்கள் வீழ்த்தி பாலம் அமைத்தான் சுடரும் அமைதி உலகமாகவே களைவோம் பிரிவையே பிளவையே காண்போம் உறவையே வாழ்வின் நிறைவையே. உறவே மனிதம், உறவே புனிதம், உறவே உண்மை தெய்வம், உறவே உண்மை தெய்வம். மனங்கள் இணைய மலரும் எங்கும் இறைவன் ஆட்சியே, மண்ணில் நாம் எல்லாம் அதற்கு சாட்சியே. உறவே மனிதம், உறவே புனிதம்.